அடங்காத வெயில் அடக்குமா கனமழை அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த மாவட்டத்தில் மழை வர வாய்ப்புகள் இருக்குது, எந்தெந்த மாவட்டத்தில் வெயிலுடைய தாக்கம் தீவிரம் தொடர்ந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நண்பர்களே, நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஒரு சில மாவட்டங்களில் விரைவில் பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக தொடங்கும். ஒரு 8 முதல் 10 மாவட்டத்திற்கு மட்டும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அதுவும் ஒரு மிதமானதிலிருந்து கனமழை மட்டும்தான். குறைஞ்சபட்சம் 2 சென்டிமீட்டர்லேருந்து அதிகபட்சம் ஒரு 6 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும். எந்த தேதியிலிருந்து இந்த மழை பொழிவு தொடங்கும் அப்படிங்கிறது குறித்து பார்க்க போகிறோம். மார்ச் 21 தேதியிலிருந்து படிப்படியாக, ஒரே நாளில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் வர வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இது வந்து நமக்கு இன்னும் தென்மேற்கு பருவமழை கூட இன்னும் தொடங்கலை. அதனால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பகுதியாக தான் இருக்கும். அது எப்போ தொடங்கும்னா மார்ச் 21 தேதியிலிருந்து மார்ச் 25 தேதி வரைக்கும் இந்த மழை வாய்ப்பு இருக்கும். ஒவ்வொரு நாட்களும் ஒரு சில இடங்களில் மட்டும் பரவலான மழை பொழிவு எதிர்பாருங்க. அதுவும் இந்த 8 மாவட்டத்திற்குள்ளே தான் மழை பொழிவு காணப்படும். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தேனி, தென்காசி மற்றும் நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த இடங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆங்காங்கே சில இடங்களில் மழையானது எதிர்பார்க்க முடியும். அப்போ மற்ற மாவட்டங்களில் நமக்கு மழை பொழியாதா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்கும், மழை வாய்ப்பில்லை. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை தீவிரமடையும், மழை வாய்ப்பில்லை. அதைத் தொடர்ந்து தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கும் பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேரங்களில் இயல்பிலிருந்து 1 டிகிரி செல்சியஸ்லேருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரை சற்று கூட அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. உள் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேரங்களில் வெப்பமானது அதிகரிக்கும். அப்போ இங்கெல்லாம் நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். மழை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி மார்ச் 21 தேதியிலிருந்து தென் மாவட்டத்தில் சில இடங்களிலும் மேற்கு தொடர்ச்சியில் சில இடங்களில் மட்டும் இந்த லேசானது முதல் மிதமான மழையும், ஏதேனும் சில இடங்களில் மழை கனமழை என்பது மார்ச் 21லிருந்து 24க்குள்ளாக இந்த பகுதிகளுக்கு மட்டும் எதிர்பார்க்கலாம். மற்றபடி கடலோர மாவட்டங்கள், உள் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் இன்றைய வானிலை பொறுத்தவரையும் வறண்ட வானிலை தான். அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் வறண்ட வானிலை தான். நிச்சயமாக இந்த சென்னை போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கனமழை, மிக கனமழை வர வாய்ப்பு இருந்தால் உறுதியாக நம்ம அறிவிக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வானிலை இருக்கை கேட்டால் தான் பயன்பெற முடியும். எல்லா நாளுமே ஒரே மாதிரி நம்ம வானிலை இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் இன்றைக்கு வெயில் இருக்கும், நாளைய தினங்களில் உங்களுக்கு மழை வாய்ப்பும் இருக்கலாம். அல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் வானிலை இருக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். வானிலை பொறுத்தவரை நமக்கு மாறிக்கொண்டே இருக்கும். இதே போலவே தமிழ்நாடு முழுவதும் வெயில் மட்டுமே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. நிச்சயமாக நமக்கு மழை பொழியும். இப்போ நமக்கு மார்ச் 21லேருந்து 24க்குள்ளே சில மாவட்டங்களில் மழை பதிவாக ஆரம்பித்தாலும் படிப்படியாக மற்ற மாவட்டத்திற்கும் மழை எப்போது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அறிவிக்கப்படும். நண்பர்களே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.